ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் காஃபி யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்புக்கு ஒரு ஸ்க்ரப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்ம ஸ்கேல்பில் இருக்க நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு போயிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஃபி எடுத்துக்கலாங்க. என்னடா குடிக்கிற விஷயத்தை போயிட்டு நம்ம ஸ்கேல்பில் தடவை சொல்கிறாங்களே, இது எந்த அளவு பாசிபிள்னு எல்லோரும் நினைக்கிறீங்கல்ல? அப்படி இல்லைங்க, இது ஸ்கேல்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஸ்கேல்பில் ஏற்படுற நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இந்த காஃபி வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஸோ ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நிறைய வந்து கம்ப்ளீட்டாக குறைக்கிறதுக்கோ இந்த காஃபி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரப்பாக வந்து ஹேரில் வந்து நம்ம வந்து தடவ போகிறோம். அதனால வந்து 1 tablespoon அளவு நம்ம வந்து காஃபி எடுத்துக்கலாம். 1/2 teaspoon அளவு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுகருங்க. சுகர் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஸ்கேல்பில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஈவன் ஆகிறதுக்கும் இந்த சுகர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒயிட் சுகர்னு எடுத்துக்கலாம், ப்ரௌன் சுகர் இருக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ரெண்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காஃபி ஸ்க்ரப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹேரில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த ஸ்கேல்பில் உள்ள நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, டெட் செல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுது. அதனால இந்த காஃபி ஸ்க்ரப்புக்கு வந்து நம்ம வந்து சுகர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரெகுலராக நம்ம வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ரூட்டில் வந்து தேய்ச்சிக்க போகிறோம். ஸோ 1 tablespoon அளவு நம்ம கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லிக்விட் ஸ்க்ரப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹேரில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இதை வந்து நல்லா வந்து ஸ்கேல்பில், அதாவது வந்து ரூட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா மசாஜ் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணி அப்படியே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஷர் பண்ணுங்கள். இதை மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஃபுல் ஹேர்லேயே உங்கள் ஸ்கேல்பில் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ஈவன் ஆகி உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. இதை வந்து 15 minutes நல்லா வந்து மசாஜ் பண்ணி நல்லா ஈவனாக வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வந்து கொண்டை போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் வந்து லைட் வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சியக்காவோ ஷாம்போ யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் வந்து குளிச்சிட்டீங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து இதை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் நல்லா சில்கியாகவும் இருக்குங்க. உங்கள் ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்பில் உள்ள டெட் செல்ஸம் டர்ட்டு இதை வந்து டேண்ட்ரஃபு எதாக இருந்தாலுமே வந்து இதை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் அப்படின்ற பேச்சேக்கே இடம் இல்லைங்க, அந்தளவுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், ரொம்ப அமேசிங்கான டிப்ஸும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ வீடியோ.